சென்னைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய மென்பொருள் தயாரிப்பு நகரமாகவும் இந்த கோவை மாநகரம் உருப்பெற்றிருக்கு. ஏனென்றால் தமிழ்நாட்டின் தொழில்துறையினுடைய மிக முக்கிய தூண்களில் ஒன்று இந்த கோவை மாவட்டம் என்பதற்காகத்தான். நூல் விலை உயர்வு நமது மேற்கு மாவட்டங்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பலர் தங்கள் வேலையை இழக்கக்கூடிய அபாயத்தை எதிர்நோக்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதன் தீவிரத்தை உணர்ந்த நான் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஒன்றிய அமைச்சர்களுக்கும் ஏற்கனவே நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கணும்னு வலியுறுத்தி அதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். உங்கள் கவலைகளை விரைந்து தீர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்துக்கிட்டு வருது. அன்புள்ள தொழிலாளர்களுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களே, மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய அமைச்சர் தாம் அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தெருவுடைய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களே, மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, ஆதி திராவிட கழகத்துடைய அமைச்சர் மாண்புமிகு கயல்விழி செல்வராஜ் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை சகோதரர் ராஜா அவர்களே, மாண்புமிகு மாநகராட்சியுடைய மேயர் திருமதி கல்பனா ஆனந்தகுமார் அவர்களே, தொழில்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திரு கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களே, தொழில் ஆணையர் மற்றும் இயக்குநர் தொழில் வணிகத்துறையினுடைய சார்ந்திருக்கக்கூடிய தாமஸ் வைத்தியன் ஐஏஎஸ் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் டாக்டர் சமீரன் ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய தொழிலதிபர்களே, அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளே, அலுவலர்களே, பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொன்மையான பாரம்பரியமும் தொழில் வளமும் மிகுந்திருக்கக்கூடிய இந்த கோவை மாநகரில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தொழில்துறைக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழில்துறையை தேர்ந்தெடுத்து அதில் உணர்வுபூர்வமாக ஈடுபட்டு கடும் உழைப்பையே பெரும் முதலீடாக வழங்கி இன்று தொழிலதிபர்களாக பல ஆயிரம் நபர்களுக்கு வேலை வழங்கி இப்பகுதி செழிக்க சிறப்பான பங்களிப்பை வழங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழில் நிறுவனம் நடத்துவதன் மூலமாக இந்த மாநிலத்துக்கும் நாட்டுக்கும் பொருளாதார சேவை ஆற்றி வரக்கூடிய உங்கள் பணிகள் மேலும் சிறக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். இதமான தட்பவெப்பமும் மிதமான குளிர்ச்சியும் கொண்ட நகரம் இந்த கோவை. இது மக்களுடைய பழக்க வழக்கங்களிலும் நிச்சயமாக தெரியும். அந்த வகையில குணத்தால் மனத்தால் இதமான கோவைக்கு நான் வந்திருக்கிறேன். தமிழகத்தில் இரண்டாவது பெரிய நகரம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இது கோவை மாநகரம் தான். ஜவுளி, பொறியியல், ஆட்டோமொபைல், உதிரி பாகங்கள் தயாரிப்பு, மோட்டார் பம்புகள், வெட் கிரைண்டர், தங்க நகை மற்றும் ஆபரண கற்கள் உற்பத்தி என அனைத்து தொழில்களும் சிறந்த நகரம் இந்த கோவை நகரம்தான். இந்த தொழில்தான் அப்படின்னு சொல்லாமல் பல்வேறு தொழில்கள் மையமாக இந்த கோவை இருக்கு. கோவை மக்கள் தொடாத துறையும் இல்லை, அவர்கள் தொட்டு தொடங்காத துறையும் இல்லை என்ற பெயரை பெற்ற நகரம் இந்த கோவை. கோயம்புத்தூரில் 700க்கும் மேற்பட்ட வெட் கிரைண்டர் உற்பத்தியாளர்கள் பல்வேறு வகையான வெட் கிரைண்டர்களை தயாரித்து இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் பல ஆண்டுகளாக ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க.
இவற்றுக்கு கோயம்புத்தூர் வெட்கண்டன்னு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதே இதன் பெருமைக்கு சிறந்த சான்றாக அமைந்திருக்கிறது. தற்போது தகவல் தொழில்நுட்ப துறையில் இந்த மாவட்டம் மிக வேகமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய மென்பொருள் தயாரிப்பு நகரமாகவும் இந்த கோவை மாநகரம் உருப்பெற்றிருக்கு. இந்த நகரத்தில் உள்ள டைடல் பூங்கா மற்றும் பிற திட்டமிடப்பட்ட தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் மூலம் உலக அளவில் அவுட்சோர்சிங் நகரங்களில் ஒரு முக்கிய இடத்தை இந்த நகரம் பிடிச்சிருக்கு. நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து இதுவரை 5 முதலீட்டாளர் மாநாடை நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நடைபெற்ற 4 மாநாடுகளில் ஒன்று கடந்த நவம்பர் மாதம் கோயம்புத்தூரில் நடந்துச்சு. ஏனென்றால் தமிழ்நாட்டின் தொழில்துறையினுடைய மிக முக்கிய தூண்களில் ஒன்று இந்த கோவை மாவட்டம் என்பதற்காகத்தான். கோவை மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கு, இந்த மேற்கு மண்டலத்தினுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் அவசியம் தேவை. இதனை உணர்ந்து இந்த விமான நிலையத்தை உலகத்தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகளை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கி வைத்தார். இந்த பணிகளுக்கான திட்டம் வகுக்கப்பட்டு நில எடுப்பு பணிகள் எல்லாம் 2010 தொடங்கப்பட்டுச்சு. கடந்த ஆட்சி காலத்தின் போது பத்தாண்டு காலமாக சரியான முன்னேற்றம் இல்லாமல் தொய்வடைந்திருந்த அந்த பணிகளை இப்போ முடுக்கிவிட்டு இதற்காக 1,132 கோடி ரூபாயை நாம் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். இந்த பணி மிக விரைவில் முடிக்கப்பட இருக்கு. இதன் மூலமாக சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் தலை சிறந்த பன்னாட்டு விமான நிலையமாக கோவை விமான நிலையம் உயர்த்தப்படும் என்று நான் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்தும் இந்த அரசினுடைய லட்சியத்தை அடைய கோவையின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக அமையும்னு நான் கேட்டுக்கிறேன். வளமிக்க இந்த மாவட்டத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் புத்தாக்கம், தகவல் தொழில், தொடர்பு நுட்பம், வான்வெளி மற்றும் பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உள்ளிட்ட வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களான புதிய மையமாக நியூ அப் ஃபார் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் உருவாக்கப்படும். இதற்காக தகுந்த ஆலோசகரை நியமித்து விரிவான திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும். இந்த விரிவான திட்டம் கோவைக்கான புதிய பெரும் திட்டமாக இருக்கக்கூடிய நியூ மாஸ்டர் பிளான் ஒருங்கிணைக்கப்படும். கோவை நகருடைய கட்டமைப்பு தேவைகளுக்கான எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த பகுதிக்கான புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள திறன்மிக்க மனித வளத்தை மேலும் மேம்படுத்த நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். அறிவுசார் பொருளாதாரத்தை உருவாக்குவது என்ற தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு பார்வையை செயலாக்கும் விதமாக தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ, தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் சிப்காட், தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனம் டான்சிட்கோ போன்ற அரசு பொதுத்துறை நிறுவனங்களோடு இணைந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தங்களின் வளாகங்களில் ஆராய்ச்சி பூங்காக்களை, ரிசர்ச் பார்க்ஸ் நிறுவ ஊக்குவிக்கப்படும் தெரிவிச்சிருந்தோம். அதன்படி அறிவுசார் ஆராய்ச்சி பூங்கா ஒன்று பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்படும் மகிழ்ச்சியோடு நான் இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 69,375 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளும் 2,25,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் 131 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொழில்துறையின் வளர்ச்சிக்கு இந்த அரசு மேற்கொண்டு வரக்கூடிய சீரிய முயற்சிகளுக்கு அத்தாட்சியாக அண்மையில் ஐக்கிய அரபு நாடுகளின் பொருளாதார அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் முதலீடுகளான சந்திப்பில் நமது தொழில்துறையின் வழிகாட்டி கைடன்ஸ் நிறுவனம் ஆசியா ஓசியானியா மண்டலத்தின் சிறந்த முதலீட்டு ஊக்குவிப்பு முகமைக்கான விருதை வென்றுள்ளது என்பதை நான் பெருமையோடு இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நமது மாநிலம் தொடர்ந்து தொழில் வளர்ச்சி பெற்று அகில இந்திய அளவில் முன்னணி மாநிலமாக திகழணும். அது மட்டும் இல்லை, தெற்காசியாவில் முதலீடுகள் மேற்கொள்வதற்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் என்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்.
அரசு ஏற்படுத்தியுள்ள இந்த வசதி வாய்ப்புகளை தொழில்துறையினர் அனைவரும் நன்கு பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறணும்னு உங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இவ்வாறு தொழில்துறையில் சிறப்பு வாய்ந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பெருமை சேர்ப்பதில் சிறு குறு நிறுவனங்களுடைய பங்கு மிக முக்கியமானது. தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றக்கூடிய இந்த நிறுவனங்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த அரசு தனி கவனம் அளித்து வருகிறது. சிறு குறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் முதலீட்டு மானியத்திற்கான நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவாக ரூபாய் 360 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 3545 நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்பட்டிருக்கு. புதிய தொழில் முனைவர்களை உருவாக்குவதற்கு திட்டமாக செயல்படுத்துவதற்கு சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழே கடந்த ஆண்டு 8568 பயனாளிகளுக்கு 1101 கோடி ரூபாய் வங்கிக் கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு. இதில் அரசு மானியம் 275 கோடி 38 லட்சம் ரூபாய் ஆகும். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கான இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டை விட 49 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டு ரூபாய் 9011 கோடி 50 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சொத்து பிணையில்லா கடன் எளிதில் பெற ரூபாய் 100 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு தமிழ்நாடு அரசு கடன் உத்தரவாத திட்டம் TNCGS பிரயோஜனமாக வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய முக்கிய தேவையான தொழில் முனைகளை குறைந்த விலையில் வழங்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு சிட்கோ நிர்வகித்து வரும் 122 தொழில் பேட்டைகளில் அதிக விலை மதிப்பின் காரணமாக 371 ஏக்கர் பரப்பளவில் 1341 தொழில் முனைகள் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருந்துச்சு. இதை நிவர்த்தி செய்யும் விதமாக திருத்திய மனை மதிப்பீட்டு கொள்கையின்படி குறிப்பிட்ட தொழிற்பேட்டைகளில் மனை மதிப்பானது 5% முதல் 75% வரை குறைக்கப்பட்டிருக்கு. கடந்த ஓராண்டில் மட்டும் ரூபாய் 140 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 553 தொழில் முனைகள் மற்றும் 17 தொழிற்கூட அலகுகள் தொழில் முனைவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 5 மாவட்டங்களில் புதிய தொழிற்பேட்டைகள் 81.85 ஏக்கர் மொத்த பரப்பில் 162 தொழில் முனைகளுடன் உருவாக்கப்பட்டிருக்கு. மேலும் 4 மாவட்டங்களில் 394 ஏக்கர் நிலப்பரப்பில் 218 கோடி ரூபாய் மதிப்பில் 4 தொழிற்பேட்டைகள் உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் தொழில் நிறுவனங்களின் நலனை பாதுகாத்துவதில் தனி கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த நிதியாண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சார்ந்த 364 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ரூபாய் 35 கோடி 57 லட்சம் முதலீடு மானியம் வழங்கப்பட்டிருக்கு. சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் 367 தொழில் முனைவர்களுக்கு 12 கோடியே 25 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 49 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம் சுலபாம்பாளையம் கிராமத்தில் 42.42 ஏக்கரில் ரூபாய் 18 கோடியே 13 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பில் 9 கோடி 6 லட்சம் ரூபாய் அரசு மானியத்தோடு புதிய தனியார் தொழிற்பேட்டை கோசிமா மூலம் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு தொழிற்பேட்டை அமைக்க விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. கடந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற ஏற்றுமதி மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட 10 ஏற்றுமதி மையங்களில் 4 மையங்கள் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர் மற்றும் கரூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட இருக்கு. கயிறு உற்பத்தியில் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடத்தில் இருக்கு. கயிறு உற்பத்தி தொழிலில் உழவர்கள் மற்றும் தொழில் முனைவர்களின் வருமானத்தை பெருக்கிட அதிக வாய்ப்புகள் இருக்கு. உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தைகளில் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஜியோ டெக்ஸ்டைல் மற்றும் தென்னை நார் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பிரபலப்படுத்தவும் மாநிலம் முழுவதும் கயிறு தொழில் குழுமங்களை மேம்படுத்தவும் தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் கோயம்புத்தூரில் அமைக்கப்படும். இதற்கு முதற்கட்டமாக ரூபாய் 5 கோடி தொடக்க மூலதனமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும்
புத்தொழில் வளர்ச்சிக்கு வழிகோலும் விதமாக 3 மண்டல அளவிலான புத்தொழில் மையங்கள் அமைக்கப்படும்னு அரசு அறிவிச்சிருக்கு. ஈரோட்டில் மண்டல புத்தொழில் மையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. ஈரோட்டில் ₹3.5 கோடி மதிப்பில் மஞ்சள் தூள் உற்பத்தி செய்யக்கூடிய குறுந்தொழில் குழுமத்திற்கான பொது வசதி மையம் அமைக்கவும், ஈரோடு மாவட்டம் பவானியில் ₹3.5 கோடி மதிப்பில் ஜமுகாலம் உற்பத்தி செய்யும் குறுந்தொழில் குழுமத்திற்கான பொது வசதி மையம் அமைக்கவும், திருப்பூர் மாவட்டம் குண்டடம் வட்டாரத்தில் தமிழ்நாடு அரசு பங்களிப்பு ₹10 கோடியோடு 16 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், கரூர் மாவட்டம் க பரமத்தி வட்டாரத்தில் 5 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு பங்களிப்போடு 6 கோடியே 93 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் ஒரு கயிறு குழும பொது வசதி மையம் அமைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. மேற்கு மாவட்டங்களில் இயற்கை எடைகளின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரியமான ஜவுளிகளின் ஏற்றுமதி அதிக அளவில் உள்ள போதிலும், உலக அளவில் பல்வேறு துறைகளில் தொழில்நுட்ப ஜவுளிகளுக்கான தேவை மிக வேகமாகவும் சீராகவும் அதிகரித்து வருது. எனவே இவ்வாறான மதிப்புக்கூட்டு ஜவுளிகளின் உற்பத்தி அதிகரிப்பதற்கான புதிய மேம்பாட்டு முயற்சிகளை மேற்கொள்ள நீங்கள் முன்வர வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மின்னணு சாதனங்களின் பயன்பாட்டில் உலகம் முழுவதும் இன்றைக்கு மூழ்கியிருக்கிறது. சிப் என அழைக்கப்படக்கூடிய செமி கண்டக்டர் இல்லாத மைக்ரோ எலக்ட்ரானிக் சாதனமே இல்லைன்னு சொல்லலாம். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அதை சார்ந்த சேவைகளின் அடிப்படையில் உலகளவில் அனைத்து செயல்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் செமி கண்டக்டர்களின் தேவை முன் எப்போதையும் விட அதிகரிச்சிருக்கு. உலகளவில் மிகப்பெரிய மின்னணு உற்பத்தி நிறுவனங்களும் தங்களது சிப் தேவைக்காக சீனா, தைவான் போன்ற ஒரு சில நாடுகளை நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த சூழலை நன்கு பயன்படுத்தி தமிழ்நாட்டில் சிப் உற்பத்திக்கான முயற்சிகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு உங்களது பங்களிப்பை மேலும் அதிகரிக்கணும்னு நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கோவையை முனையமாக வச்சு செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பெருவெளி திட்டத்தில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் தொடர்பான உற்பத்தியை மேற்கொள்ளணும். சூலூரில் அமைக்கப்பட உள்ள தொழிற்பூங்காவிலும் தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நான் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன். நூல் விலை உயர்வு நமது மேற்கு மாவட்டங்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் பலர் தங்கள் வேலையை இழக்கக்கூடிய அபாயத்தை எதிர்நோக்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். கச்சா பொருட்களின் வரலாறு காணாத விலை உயர்வால் பல தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இதன் தீவிரத்தை உணர்ந்த நான் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஒன்றிய அமைச்சர்களுக்கும் ஏற்கனவே நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கணும்னு வலியுறுத்தி அதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நம்முடைய திமுக நாடாளுமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர் தங்கை கனிமொழி எம்பி அவர்கள் தலைமையில் மேற்கு மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து டெல்லிக்கு நேற்றைக்கு சென்று ஒன்றிய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பியூஷ் கோயல் அவர்களையும் நேரில் சந்தித்து அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. உங்கள் கவலைகளை விரைந்து தீர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்துக்கிட்டு வருது. நேற்று கூட கோவையிலிருந்து நான் இறங்கிய உடனடியாக ஒன்றிய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களோட தொலைபேசியில் பேசினேன். உங்கள் சார்பாக அந்த கோரிக்கை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதிக முதலீடுகளை மேற்கொண்டு தயாரிப்புகளை பலப்படுத்துங்கள், பல்வகைப்படுத்துங்கள், விரிவாக்கத்தை மேற்கொள்ளுங்கள், மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்யுங்கள் என்று முதலீட்டாளர்களுக்கு நான் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறேன். இதனால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பன்முனை பொருளாதாரமாக மாறணும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. வர்த்தகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உள்வாங்கி செயல்படுங்க. போட்டிகள் நிறைந்த இந்த காலத்தில் உங்கள் திறன்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து தொழில் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழிலில் மட்டுமல்ல சமூகத்திலும் மாற்றம் ஏற்படுத்துவதாக உங்களது பணிகள் நிச்சயம் இருக்கணும். உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் பொருளாதார வளர்ச்சி இவை மூன்று ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை. இவை மேம்பட்டால் ஒரு மாநிலத்திற்கு ஒட்டுமொத்தமான வளர்ச்சியை தானாக வந்து சேரும். இவை மூன்றையும் வலுப்படுத்துவதற்கான வழிகளை இதுபோன்ற சந்திப்புகளின் மூலமாகத்தான் நாம் பெற முடியும். இதுதான்
இந்த சந்திப்புக்கான உண்மையான நோக்கம், இந்த சந்திப்பானது உங்கள் தொழிலை மட்டுமல்ல இந்த மாநிலத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவதாக அது அமையணும். எதிர்காலத்துக்கு நாம் தயாராக இருக்கணும். உலகத்தரத்தில் போட்டியிட நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தேவையான மாற்றங்களை உள்வாங்க வேண்டும். அத்தகைய மாற்றங்களை பற்றி சிந்திக்கத்தான் இந்த சந்திப்பை நமது தொழில்துறை ஏற்பாடு செஞ்சிருக்கு. எங்கள் அழைப்பை ஏற்று பெருமளவில் இங்கே வரை வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உங்கள் தொழில் முயற்சிகள் அனைத்துக்கும் இந்த அரசு நிச்சயமாக உறுதுணையாக இருந்து அனைத்து உதவிகளையும் செய்யும்னு நான் உறுதியளிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் தொழில்கள் வெற்றி பெற வளர்ச்சி பெற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.